அன்பார்ந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டெம்பரவரி டீச்சர்ஸ் ஓகேங்களா, ஸோ 2023-24 இந்த தற்காலிக ஆசிரியராக எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது ஓகேங்களா. ஒரு சிலர் வந்து டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு வந்து அகைன்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா, தற்காலிக ஆசிரியராக சேராமல் கூட இருக்கலாம். பட் இப்போ வந்து 2023-24 நான் சேரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 2022-23 அதாவது போன அகாடமிக் இயரில் வந்து இதற்கான ஒதுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர் இடைநிலை ஆசிரியராக போனீங்கன்னா 7,500 ரூபாய், பட்டதாரி ஆசிரியராக போனீங்கன்னா 10,000, முதுகலை பட்டதாரி பிஜியாக போனீங்க அப்படின்னாக்க 12,000 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை இப்போ அதாவது சேர்ந்து சேலரி வாங்குறதுக்கு உள்ளாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பூதியம் அப்படின்னு சொல்லிட்டு இடைநிலை ஆசிரியருக்கு 12,000, அதுக்கப்புறம் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 15,000, முதுகலை பட்டதாரி பிஜி டீச்சர்ஸ்க்கு வந்து 18,000. ஸோ இப்போதைக்கு சேலரி எவ்வளோன்னா 12, 15, 18 ஓகேங்களா. ஸோ நீங்கள் டிடிஎட் பேப்பர் 1 முடிச்சிருந்தீங்கன்னா 12,000 வாங்கலாம், பேப்பர் 2 முடிச்சிருந்தீங்கன்னா 15,000, பிஜியாக போனீங்கன்னா 18,000. இது தெரியாதவர்களுக்கான தகவல். ஏன்னா இப்போ சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பேருக்கு இந்த வருஷம் 2023-24 போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ எப்படி போகிறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ வந்து நான் வந்து டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு ஆதரவாகவோ அகைன்ஸ்டாகவோ நான் வந்து கிடையாது ஓகேங்களா. ஏன்னா ஒரு சிலர் சேரலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும், அவர்களுக்கான ஒரு வீடியோ தான் இது ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் சைடில் வந்து போஸ்டிங் போட போகிறாங்க, திங்கட்கிழமையிலேருந்து வந்து பொறுப்பாளர்கள் வந்து வராங்க, குழு வந்து ஒரு 10 நாளில் வந்து பேசிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடனே ஜூன் மந்த்தே உடனே கையில் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாராலையும் கொடுக்க முடியாது, கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன்னா இப்போ நமக்கு ஜூன் மாதத்துலேருந்து நமக்கு வந்து சேலரி அலாட் பண்ணிட்டாங்க, இதுதான் அதுக்கான ஜிஓ தான் இது. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், தெளிவாக படித்து பாருங்கள். முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இதுதான் வந்து புதிய ஜிஓ, அதாவது 9/5/2023 வெளியான ஒரு சர்க்குலர் தான் இது. 2023-24 கல்வியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதத்துக்கான நிதியை வந்து ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் வந்து பிப்ரவரி வரைக்கும் சேலரி போட்டாச்சு ஓகேங்களா. மார்ச் ஏப்ரல் 2 மாதத்துக்கான பெண்டிங் இருக்குது, மார்ச் ஏப்ரல், அதுக்கப்புறம் இப்போ ஜூன்லேருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த 5 மாதத்துக்கான சேலரி ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக 7 மாதத்துக்கான சேலரி ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் அதுக்கான ஃபண்டு தான் இது ஓகேங்களா. அதாவது இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியின் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓகேங்களா. இதுதான் நான் சொன்னேன் மதிப்புதியம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபண்டு தான் இது ரைட். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்க பாருங்கள், இடைநிலை ஆசிரியருக்கு 12,000, பட்டதாரி ஆசிரியருக்கு 15,000, பிஜி வந்து சொல்லலை, பிஜி வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க வேக்கண்ட்டு ஓகேங்களா. பிஜி டிஆர்பி வச்சு ஃபில் பண்ணிட்டாங்க ஓகே. இது வந்து பார்த்தோம்னா மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதாவது பேப்பர் 1 இடைநிலை ஆசிரியருக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் இங்கே பட்டதாரி ஆசிரியர், இது வந்து இடைநிலை ஆசிரியர் ஓகேங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ இருக்குது, 12,000. ஸோ வந்து இந்த 5 மாதத்துக்கான இன்க்ரிமெண்ட் எதுவும் கிடையாது, லாஸ்ட் இயர் 12,000 தான், இந்த வருஷமும் அதே 12,000, 15,000 தான். இது வந்து 7 மாதங்களுக்கான ஊதியம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 மாதங்களுக்கான ஊதியம் சரிங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பழைய அதாவது போன வருடத்திற்கு 2 மாதம், இந்த வருடம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. மேபி அக்டோபருக்கு அப்புறம் ஒரு 7 மாதம் ஒதுக்குவாங்க. போன முறை அதே மாதிரி தான், 7 மந்த்து தான் ஒன்றா சேர்ந்து தான் சேலரி வந்தது. நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா நான் டெம்பரரி டீச்சர், அதை நான் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் ஓகேங்களா. ஸோ அந்த 7 மாதத்துக்கான சம்பளம் வந்து ஒதுக்கிட்டாங்க. அடுத்த 7 மாதத்தில் வேணால் மேபி இன்க்ரிமெண்ட்டு வரலாம் ஓகேங்களா, கண்டிப்பாக வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து செகண்ட் கிரேடுக்கு 15,000, பிடிக்கு வந்து 18,000 மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் போஸ்டிங் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, பட் ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ரைட். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்ச் ஏப்ரல் இந்த 2 மாதங்கள் சரிங்களா, மார்ச் ஏப்ரல், இது வந்து போன வருஷத்துக்கு உண்டானது சரிங்களா. அதுக்கப்புறம் ஜூன் முதல் அக்டோபர் வரை 2023 5 மாதங்களுக்கு என மொத்தம் 7 மாதங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்ன்றது போன அகாடமிக் இயரு,
இந்த 5 மாதம்ங்கிறது ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் டோட்டலாக 7 மந்த்துக்கு ஒதுக்கிட்டாங்க. ஓகே, இதுதான் டெம்பரரி டீச்சர் இப்போது இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன். அக்டோபர் வரைக்கும் ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போது நிறைய பேருக்கு வந்து நான் டெம்பரரி டீச்சராக போகலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது எப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருப்பாங்க. நிறைய பள்ளிகளில் தலைமை ஆசிரியரில் இப்போ தான் வந்து கவுன்சிலிங் நடந்திருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா போன வருஷத்தை விட இங்கே பாருங்கள் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5000, இது ஒரு 280. இதில் வந்து பட்டதாரி ஆசிரியருடைய எண்ணிக்கை வந்து பல மாவட்டங்களில் காமிக்கலை. கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா, டெம்பரரி டீச்சரோடய எண்ணிக்கை அதிகம் ஆகும். அது எப்படி வந்து நம்ம டெம்பரரி டீச்சராக ஜாயின் பண்ணோன்னா, அதாவது பள்ளி மேலாண்மை குழுன்னு சொல்லுவாங்க, எஸ்எம்சி மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் அதுக்கான ஃபார்ம் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்ம், நான் அதை காமிக்கிறேன். ஸோ அந்த காமிக்கிறேன். எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, எஸ்எம்சி மூலமா. ஓகேங்களா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அந்த பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் எழுதி அதை வந்து நம்ம டிஓ ஆஃபீஸில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, இன்டர்வியூ வைக்குவாங்க, டெமோ கிளாஸ் வைப்பாங்க. அது அந்தந்த எச்எம்ஸை பொறுத்து ஓகேங்களா செலக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து டெட்டு தகுதி தேர்வு முடித்திருக்க வேண்டும். அடுத்து இந்த இல்லம் தேடி கல்வி, ஐடிகேயில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஐடிகே மட்டும் இருக்குது, டெட்டு இல்லைன்னா நோ சான்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டெட்டு முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஐடிகே இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதாவது டெட்டு ப்ளஸ் ஐடிகே இருந்தால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும். அப்படி ஐடிகே இல்லைன்னா டெட்டு முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஐடிகேவும் இல்லை டெட்டும் இல்லை அப்படின்னா டிடிஏடு முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இடைநிலை ஆசிரியராக போகலாம். அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பிஎட் மட்டும்தான் முடிச்சிருக்கேன், மற்றவங்க யாருமே அப்ளை பண்ணலைன்னா அந்த ஸ்கூலுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு டெட்டு, அடுத்து வந்து ஐடிகே. இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் தான் டெட்டு, அதாவது டெட்டு முடிக்காதவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன். ரைட், இப்போ வந்து அதுக்கான அப்ளிகேஷனை வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த டெம்பரரி டீச்சருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ யாராச்சும் டெம்பரரி டீச்சராக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. ஸோ இந்த டெம்பரரி டீச்சர் ஃபார்ம், தற்காலிக ஆசிரியர் பணி விண்ணப்பதார், அதாவது விவரம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் வந்து உங்களோட நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கார்டியன், அதாவது தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் காண்டாக்ட் நம்பர், அப்புறம் வந்து உங்களோட முகவரி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து 10th மார்க் ஷீட் நம்பர், தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம், அது 10th இருக்கும். அதுக்கப்புறம் 12th, அதோட மாதம் வருடம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் உயர்கல்வி டிடிஏட் முடிச்சிருந்தீங்கன்னா அது. ஓகேங்களா, ஒருவேளை நீங்கள் பேப்பர் 1 முடிச்சிருந்தீங்கன்னா டிடிஏடுக்கான டீட்டெயில் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்க. பேப்பர் 1 முடிச்சிருந்தீங்கன்னா டிடிஏடு செலக்ட் பண்ணுங்கள். பேப்பர் 2 முடிச்சிருந்தீங்கன்னா பிஏ ஆர் பிஎஸ்சி சப்ஜெக்ட், அதே பிஜி அப்ளை பண்ணுறீங்கன்னா இது ஒரே ஃபார்ம் தான். ஓகேங்களா, ஸோ டெம்பரரி டீச்சர்ஸாக வந்து செகண்ட் கிரேடாக போகிறீங்கன்னா இதை ஃபில் பண்ணுங்கள். பிடிஏ போகிறீங்க அப்படின்னா இதை ஃபில் பண்ணுங்கள். பிஜியாக போகிறீங்கன்னா இங்கே ஃபில் பண்ணுங்கள். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, நான் வந்து பிடிஏ போகிறேன் அப்படின்னாக்கா பிஎஸ்சி பிஎட் இல்லை எம்ஏ பிஎட் பிஏ பிஎட் அந்த மாதிரி. ஓகேங்களா, அதை போட்டு உங்கள் சப்ஜெக்ட் என்னவோ அதை போடுங்க, டிடிஏடுக்கு சப்ஜெக்ட் வராது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம்னா பாடம் அல்லது பட்டய சான்றிதழ் எண், அது பட்டம் அல்லது பட்டய சான்றிதழ் எண், உங்களோட டிகிரி. நீங்கள் டிடிஏடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த நம்பர் எழுதணும், பிஎஸ்சி பிஎட் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட நம்பர் எழுதணும். ஓகேங்களா, அது தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வரும், கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். யார் வந்து முன்னுரிமை கோர்றாங்களோ அவர்களுக்கு இது வாய்ப்பு இருக்கும், சரிங்களா. அதாவது எப்போ வந்து கிளியர் பண்ணுறீங்களோ அது இருக்கும். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, டெட்டு டிஆர்பி தேர்ச்சி பெற்றவரா, ஆம், தேர்ச்சி பெற்றவர்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஒருவேளை டெட்டு இல்லாதவங்க கூட அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா. என்னுடைய ஃப்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதி சார்ந்த ஒரு பள்ளியில் யாருமே அப்ளை பண்ணல. ஓகேங்களா, அங்கே வந்து போக்குவரத்து வசதியோ எதுவுமே இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெட்டு முடித்தவங்க யாருமே இல்லை. ஸோ என்னோடய நண்பர் வந்து டெட்டு முடிக்கலை, ஆனால் அந்த ஸ்கூலில் போயிட்டு ஜாயின் பண்ணி சேலரியும் வாங்கிட்டான். ஓகேங்களா, அதனால் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து டெட்டு அல்லது டிஆர்பி தேர்ச்சி பெற்ற சான்றிதழ், உங்களோட டெட்டு பாஸ் பண்ணிங்கன்னா அதோட நம்பர் வரும் இல்லையா, 13TE 17TE நம்பர் வரும்ல உங்கள் டெட்டு நம்பர், அது அந்த தேர்ச்சி பெற்ற
மற்ற வருடம் 2013, 2017, 2019 என்னவோ அது எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து மதிப்பெண், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய டெட் மார்க் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், கடந்த சில வீடியோ நான் போட்டது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்லிட்டுருக்கிறேன், சரிங்களா. இதில் உங்களுடைய டெட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மார்க்கோ அதை ஃபில் பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ண ஸ்கூலில் 16 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா. அதில் 10 பேர் வந்து டெட்டு இல்லாதவங்க, 6 பேர் டெட்டு முடித்தவங்க. அதில் என்னுடைய எச்சம் என்ன செலக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து எந்து தான் அந்த 6 பேரில் என்னுடைய மார்க் அதிகம், அதனால் என்ன செலக்ட் பண்ணார், ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களோட மார்க் என்னவோ அதை எழுதுங்க. நீங்கள் வந்து டெம்பரரி டீச்சராக, இடைநிலை ஆசிரியர் அப்ளை பண்ணுறீங்களா, பட்டதாரி ஆசிரியர் அப்ளை பண்ணுறீங்களா, முதுகலை ஆசிரியர் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத இங்கே டிக் பண்ணிக்கோங்க. பணி கோரும் பள்ளியின் பெயர், நீங்கள் எந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலு அதோட ஒன்றியம் பிளாக்னு சொல்லுவோம். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சில பிளாக்காக பிரித்து வச்சுருப்பாங்க, சரிங்களா. ஸோ எந்த ஸ்கூல் நேம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, இடைநிலைப்பள்ளின்னு வரும்ல, அந்த ஸ்கூல் நேம் எழுதுங்க, ஒன்றியம் எழுதுங்க, மாவட்டம் எழுதுங்க. இது ரொம்ப முக்கியம், கரெக்டாக எழுதுங்க. எல்லாமே முக்கிய நண்பர்களே, இப்படிக்கு சைன் போட்டு டேட்டு டைம் போட்டு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது தான். இது எதுக்காக முன்கூட்டியே சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் டெம்பரரி டீச்சர்ஸாக எடுப்பாங்க, அதனால் டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.